நெல்லை சந்திப்பு, உடையார்பட்டி, இருதய நகர், திரு இருதய ஆண்டவர் திருத்தல, மாணிக்காண்டு விழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. பாளை மறைமாவட்ட முன்னாள் ஆயர் ஜூடு பால்ராஜ் கொடியேற்றினார். சங்கரன் கோவில் மறைமாவட்ட முதல்வர் சாக்கோ வர்கீஸ், பேட்டை பங்கு தந்தை அந்தோனிராஜ் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் வரும் 24ஆம் தேதி திரு இருதய திருவிழா நடக்கிறது. பாளை மறைமாவட்ட முதன்மை குரு குழந்தைராஜ், கோவில்பட்டி மறைமாவட்ட அதிபர் மோட்சராஜன், குருவிக்குளம் புனித வள்ளனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயலாளர் ஜோசப் கென்னடி ஆகியோர் பங்கேற்கின்றனர். வரும் 25ஆம் தேதி மாலையில் பாளை மறைமாவட்ட ஆயர் அந்தோனிசாமி தலைமையில் மாணிக்காண்டு விழா, புதுநன்மை விழா மற்றும் குடும்ப விழா நடக்கிறது. வரும் 26ஆம் தேதி காலையில் கொடி இறக்க நிகழ்ச்சிகள் நடக்கிறது. ஏற்பாடுகளை பங்கு தந்தை மைக்கேல் ராசு, சரணாலய இயக்குநர் ஞான தினகரன், இறைமக்கள், திரு இருதய சபை சகோதரர்கள் ஆகியோர் செய்துள்ளனர்.